Hi students, I am Sam here. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். சரிதானா? ஃபிசிக்ஸில் 12th ஸ்டாண்டர்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அல்லது நிலைமின்னியலில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம், கணக்குகள் பார்க்க போகிறோம். சரிதானா? ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன், கவனமாக கவனி. சரிதானா? அதிலே ஒரு சின்ன ஒரு நோட் புக் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் நான் சொல்ல சொல்ல வரிசையாக உனக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை முடியலைனாலும் திரும்ப ரிவைன் பண்ணி போட்டு பார்த்து அதை ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்க. சரிதானா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, உன்னுடைய புக் பேக்கில் உள்ள ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிதானா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். சரிதானா? எக்ஸைஸ் ப்ராப்ளம்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் அதை போட விரும்பலை. அந்த புக் பேக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன். சரிதானா? ரைட். முதல் ப்ராப்ளத்தை புக்கை நீ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். புக்கை எடுத்து வச்சுட்டு அந்த புக் பேக்கில் உள்ள அந்த ப்ராப்ளத்தை எடுத்து வச்சுக்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வாசிக்கிறேன். வென் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரப்ட் வித் ஈச் அதர் அப்ராக்சிமேட்லி எ சார்ஜ் ஆஃப் 50 நானோ கூலும் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன் ஈச் ஆப்ஜெக்ட். கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரொடியூஸ் திஸ் சார்ஜ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரிதானா? தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இரு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று தேய்க்கப்படும் பொழுது, ரெண்டு பொருள் இருக்குது, ஒன்று தேய்க்கப்படும் பொழுது அவை ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட 50 நானோ கூலும் மின்னூட்டம் உருவாகின்றது. இம்மின்னூட்டத்தை உருவாக்க இடம்பெயரச் செய்ய வேண்டிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை எத்தனைங்கிறது மட்டும் கணக்கிட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இதில் வந்து எத்தனை கூலும் கொடுத்துருக்குறாங்க, 50 நானோ கூலும்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அப்படி தானே? அப்போ இந்த சார்ஜ் அல்லது வந்து மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனுடைய வேல்யூ எவ்வளவு? Q's equal to 50 நானோ கூலும். அதை எப்படி எடுத்து எழுதலாம்? 50 இன்ட்டு 10^9 நேனோனா 10^9 கூலும் போடும். இப்போ Q's equal to 50 நானோ கூலும். சரிதானா? இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அந்த மூணு பாயிண்ட்ஸ் நம்ம படித்தோம். அப்படி தானே? அது ஃபார்முலா என்ன சொல்லுது? Q's equal to N இன்ட்டு ஈன்னு சொல்லி படிச்சுருக்கோம். அப்படி தானே? Q's equal to என் இன்ட்டு ஈன்னு படித்தோமா இல்லையா? ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம படித்தோம். அப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேணும்னா, அப்போது என் இஸ் ஈக்குவல் டு க்யூ டிவைடட் பை இ. அப்போ க்யூ உனக்கு தெரியும். அப்போ அடுத்தாக்கில் ஈனுடைய வேல்யூ எவ்வளவு, எலக்ட்ரானுடைய மதிப்பு எவ்வளவு? 1.6 இன்ட்டு 10^-19 கூலும் படிச்சிருக்கிறோம். சரிதானா? அப்போ க்யூனுடைய வேல்யூ தெரியும், 50 இன்ட்டு 10^9 டிவைடட் பை ஈனுடைய வேல்யூ தெரியும், 1.6 இன்ட்டு 10^-19. இதை எப்படி எடுத்து எழுதலாம்? 50 டிவைடட் பை 1.6ன்னு போட்டுக்கீங்க, இன்ட்டு மேலே எவ்வளவு இருக்குது? 10^9 இருக்குது. இந்த கீழே உள்ள 10^-19 மேலே போச்சுன்னா 10^19 வந்துடும். சரிதானா? ரைட். இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பாரு. 50-ஐ 1.6 டிவைட் பண்ணணும். 50-ஐ வந்து 1.6 சரி, நானோ கூலும் தானே, நானோ கூலுங்கும் போது -19 வரும், -9 வரும். இங்கே ஒரு -9, இப்போ இங்கே ஒரு -9. அப்போ எவ்வளோ வந்துடும்? 50 டிவைடட் பை 1.6 இன்ட்டு, இங்கே ஒரு -9 இருக்குது, இங்கே ஒரு 19 இருக்குது இல்லையா, 19 இருக்குது. அப்போ 10-ஆக மாறிடுமா? இன்ட்டு 10^10 மாறிடும். சரிதானா? இதை வந்து 1.6ங்கிறத 16 போட்டோம்னா அப்ராக்சிமேட் 3×48, அப்போ 3 times மாதிரி கொண்டு வந்துடலாம். அப்போ இதன் கீழே வந்து நான் ஒரு 10-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 10-ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா அது என்ன அர்த்தம்? இது மேலே 10 வந்து மேலே போச்சுன்னா 10
புரியுதா, சொல்ல புரியுதா? ரைட். அப்போ இது எவ்வளவு? 50 டிவைடட் பை, சரி இந்த வேலையே போட்டுனாலும் நம்ம பண்ணிடலாம், 1.6 இன்ட்டு 10^10ங்கிறனுடைய வேல்யூ எவ்வளோ வரும்? வேல்யூ எவ்வளோ வரும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கிறாங்க, 31.25. நான் வந்து 3.125 போடலான்னு பார்த்தேன், இதை இப்படியே போட்டுக்க, இன்ட்டு 10^10. சாரி, என்ன தானே, 10 எலக்ட்ரான்ஸ். புரியுதா? இதை வந்து 16 மாற்றி இதை மேலே உள்ளதை 11 மாற்றிடலாம். சரி, அப்படி வேண்டாம், அது வந்து உனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னா இந்த மாதிரியே போட்டுக்க. சரி தானே, இவ்வளோதான். சரி ரைட்டு, ரெண்டாவது ப்ராப்ளத்தை பார்ப்போம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன சொல்லுது, த டோட்டல் நம்பர் ஆஃப், எடுத்துக்க, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த ஹியூமன் பாடிஸ் டிப்பிக்கலி இன் த ஆர்டர் ஆஃப் 10^28. என்ன போட்டிருக்குது, மனித உடலில் உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10^28. சப்போஸ் டியூ டு சம் ரீசன் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் லாஸ்ட் 1%. ஒருவேளை ஏதோ ஒரு காரணனால் நீயும் உன் நண்பரும் என்ன பண்ணுறீங்க, லாஸ் பண்ணுறீங்க, எதை, இவற்றில் 1% எலக்ட்ரான்களை வந்து இழந்து விடுகிறீர்கள் எனில். சரியா, கால்குலேட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் செப்பரேட்டட் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். ரெண்டு பேரும் 1 மீட்டர் இடைவெளியில் இருக்கிறீங்க. என்ன போட்டிருக்காங்க பாரு, 1 மீட்டர் இடைவெளியில் நீங்கள் நன்றாய் சாரி நீங்கள் நின்றால் உங்கள் இருவருக்கும் இடையே உருவாகும் நிலைமின் விசையை கணக்கிடுக. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கம்பேர் திஸ் வித் யுவர் வெயிட். அடுத்தாக்கள் என்ன பண்ண சொல்லிக்கிறேன்னா, இதை உன் எடையுடன் ஒப்பிடுக, நம்முடைய மாஸ் எவ்வளோங்கிறது. அஷும் தட், அஷும் மாஸ் ஆஃப் ஈச் பர்சன் இஸ் 60 kg. என்ன சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் ஒவ்வொருவருடைய நிறையும் 60 kg என வைத்துக்கொள்ளவும். அண்ட் யூஸ் பாயிண்ட் சார்ஜ் அப்ராக்சிமேஷன் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் புள்ளி மின்துகள்களின் தோராயமாக்கலை பயன்படுத்தவும். சரிதானா, ரைட். நமக்கு அப்போது இங்கே என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த ரெண்டாவது க்வெஸ்சனில் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, செகண்ட் ப்ராப்ளம். சரிதானே, இந்த செகண்ட் ப்ராப்ளத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்க, எஃப்இ கண்டுபிடிக்கணும், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிறது எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு நம்ம மனிதருடைய எடை வந்து 60 kg கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பேர் இருக்காங்க, 60 kg, ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தானே நம்ம படிக்க போகிறோம். இது வந்து Q1 ஒரு சார்ஜு, Q2 ஒரு சார்ஜு, இதனுடைய கேஜும் 60 kg, இந்த மாஸு, இந்த மாதம் 60 kg. இந்த ரெண்டு பேருக்கும் இடப்பட்டில் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, 1 மீட்டர். சரிதானா, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோங்கிற கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ R = 1 மீட்டர். சரி, அவ்வளோதானா, ரைட். இப்போது 1 மீட்டர் கொடுத்துக்கலாங்க. இவங்க வந்து எவ்வளவு லாஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து எவ்வளவு லாஸ் பண்ணுறாங்கன்னா 1% ஆஃப் 10^28. இதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். 1%ங்கிறது எப்படி எழுதலாம், 1/100 போட்டுடலாம், ஆஃப் 10^28. சரியா, இதை வந்து எப்படி எழுதலாம்னு பாரு, 1/100ங்கிறத 10^2 தானே, இது வந்து மேலே போச்சா 10^-2 இன்ட்டு 10^28. இது எப்படி எழுதலாம், 10^2 இங்கே 10^28, அப்போ வந்து 10^26.
இதுதான் 1% ஆஃப் என்னது 10^28 சொல்கிறோம். இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கேனா 1/4 பை எப்சிலான் நாட், அப்படி தானே கே இன் Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். நான் கேபிட்டல் ஆர் போட்டிருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வருடம் வந்து மாஸ் வந்து ஈக்குவல், அப்படி தானே. அப்போது Q1 இஸ் ஈக்குவல் டு Q2. அப்போ நம்ம எப்படி போட்டுடலாம், Q-னு போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துலையும் Q, இந்த இடத்துலையும் Q. அப்போ அது வந்து எப்படி மாறி வந்து இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தானே, அதனால FE-ன்னு போட்டுவிடுவோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு Q1 Q2. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ என்ன போட்டுடலாம், க்யூ ஸ்கொயர்னு போட்டுடலாம், டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். சரிதானா? கேயினுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா, 9 × 10^9, அப்படி தானே, 9 × 10^9, 9 × 10^9 தானா. சரி, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலம்னு படிச்சிருக்கிறோம். சரி, அப்போது FEC ஈக்குவல் டு 9 × 10^9. க்யூ ஸ்கொயருடைய வேல்யூ எவ்வளவு, க்யூனுடைய வேல்யூ எவ்வளோ படிச்சிருக்கிறோம், க்யூ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், க்யூனுடைய வேல்யூ எவ்வளவு, க்யூ கண்டுபிடிக்கணும், அப்படி தானே. அப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு N × E படிச்சிருக்கிறோம். அப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், N இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, என் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறது இல்லையா, 10^26 இன்ட்டு ஈனுடைய வேல்யூ வந்து 1.6 × 10^-19. அப்போது இது எவ்வளோ வரும், 10^9, இது இங்கே 26 இருக்குது, இங்கே 19 இருக்குது. அப்போ எவ்வளோ, இங்கே ஒரு 1, அங்கே ஒரு 6, அப்போ 7 ஆச்சு. அப்போது என்னாச்சு, 1.6 × 10^7, இதுதான் க்யூனுடைய வேல்யூ. அப்போ க்யூ ஸ்கொயருங்கும்போது 1.6 × 10^7 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், டிவைடட் பை 1. ஏன்னா ஆர் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 1 மீட்டர். சரி, இனிமேல் இதை வந்து அப்படி பெருக்கி போட்டுற வேண்டிதான். FEC ஈக்குவல் டு இங்கே பாரு 9 × 10^9, இங்கே பாரு இது 1.6 × 1.6 × 10^7 × 10^7, அப்போ 10^14 மாறிடும், சிறந்த டிவைடட் பை 1. அதை எப்படி போட்டலாம், 9 × 1.6 × 1.6 × இங்கே ஒரு 9 × 4 = 13 இல்லையா, 10^23. இதனுடைய ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பாரு, இதை எல்லாத்தையும் இதை டிவைட் பண்ணி எவ்வளோ போட்டோன்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 23.04. பெருக்கி பார்த்துக்க, 10^23. இதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. இப்போ அந்த வெயிட்டோட ஒப்பிட சொல்லியிருக்கிறான், அந்த மாஸோட, அதாவது நம்முடைய எடையோட, WC = MxG, அப்படி தானே. எம் எவ்வளவு, 60. கிராவிட்டி எவ்வளவு, புவியீர்ப்பு முடுக்கும் 9.8. இதை நம்ம பெருக்கணும்னா நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது, 588 வருது, 588 நியூட்டன். சரிதானா? ரைட்டு. இதுவும் வந்து எவ்வளோவில் வருது, நியூட்டனில் தான் வரும், இதுவும் வந்து நியூட்டனில் தான் கிடைக்கிது. இது ஃபோர்ஸ் தான், இதுவும் ஒரு வகையான ஃபோர்ஸ். இப்போ அது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா எஃப்இ டிவைடட் பை டபிள்யூ எவ்வளவு, 23.04 / 588 × 10^23 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருது, 3.9 × 10^21. புரியுதா, இது எப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு தடவை பார்த்து எழுதிக்க.
தேர்ட் ப்ராப்ளத்தை பாரு, மூணாவது ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, அந்த புக்கை எடுத்து வச்சுக்க, அப்படின்னா தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைவ் ஐடென்டிக்கல் சார்ஜஸ் கியூ, கேபிட்டல் கியூ, ஆர் பிளேஸ்டு ஈ கியூ டிஸ்டன்ஸ் ஆன் ஏ செமி சர்க்கிள் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அனதர் பாயிண்ட் சார்ஜ் கியூ, ஸ்மால் கியூ, இஸ் கெப்ட் அட் த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர்னு சொல்கிறாங்க. சரிதானா? அது முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. கால்குலேட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் கியூ. அந்த ஸ்மால் சார்ஜ் கியூ இருக்குல்ல, அது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு. தமிழில் சொல்கிறேன், ஐந்து ஒரே மாதிரியான மின்துகள்கள் ஒவ்வொன்றின் மின்னோட்டமும், அதை வந்து என்ன சொல்லணும், கேபிட்டல் கியூ, சம தொலைவில் கேபிட்டல் ஆரம் ஆரம் கொண்ட ஆர் ஆரம் கொண்ட அரைவட்ட வடிவில் வைக்கப்பட்டுள்ளன. படத்தை போட்டிருக்கிறாங்க. இதன் மையத்தில் இன்னொரு புள்ளி மின்தளம் மின்துகள் கியூ வைக்கப்பட்டுள்ள, ஸ்மால் கியூ. மின்துகள் கியூ உணரும் நிலையில் விசையை கணக்கிடுக. கியூ உணரும் நிலையில் விசையை கணக்கிடுக. பாரு, அஞ்சு சார்ஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சார்ஜ்னு எடுத்துவிடலாம். அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, மூணாச்சா? அதே போல் எந்த இடத்துல ஒன்று போட்டுவிடுமா, நாலு, அப்புறம் அஞ்சு. இது எல்லாமே என்ன சொல்லலாம், இதை வந்து கியூ ஒன்னு எடுத்துவிடலாம், இதை வந்து கியூ டூ, இதை வந்து கியூ த்ரீ, இதை வந்து கியூ ஃபோர். இஷ்டத்துக்கு எப்படினாலும் போட்டுக்க, கியூ ஃபைவ்னு வச்சுக்க. இது வந்து ஒரு சென்டரில் ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜை வந்து ஸ்மால் கியூன்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸை தான் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆர், இந்த ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்கிறோம், கேபிட்டல் ஆர்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இதனால் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், இதனால் இது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ஒரு விசை இருக்கும், இங்கே எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போது இந்த கியூ ஒன்னாலும் இந்த கியூ கியூ ஃபைவும் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்குது, எதிரெதிர் துருவமெல்லாம் இருக்குது. அதனால் இது இந்த டைரக்ஷன்னா இது இந்த டைரக்ஷன், ரெண்டும் கேன்சல்ஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த கியூ ஒன்றும் ஈக்குவல் டு கியூ ஃபைவ், அப்போ இது வந்து கேன்சல்ஸ். இதை நம்ம பற்றி நம்ம பாதர் பண்ணவே வேண்டாம். இந்த மூணு மட்டும்தான். இது எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும். இது எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும். இது எப்படி இருக்கும், இப்படி தானே இழுக்கும், இப்படி இழுத்துட்டு போகும். சரிதானா? சரி, அப்போ இந்த இடத்துல எவ்வளவு நெட் ஃபோர்ஸ் இருக்குது, டோட்டல் ஃபோர்ஸ், மொத்த ஆற்றல், சாரி மொத்த விசை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி இருக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்போது இதெல்லாம் மறந்துடு, இந்த இடத்த மட்டும் பார்த்துக்க. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இப்படி ஆக்ட் பண்ணிச்சுன்னா இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தொகுபயன் விசைன்னு சொல்கிறோம். அப்படி தானே, அந்த தொகுபயன் விசை எப்படி இருக்கும் அப்படி தானே? அப்போ இந்த தொகுபயன் விசை 11th படிச்சிருப்பா, தொகுபயன் விசை ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படி பார்ப்போம். இட் கேன் பி ரிசால்வ் இன்டு டூ காம்பனன்ட்ஸ், வெர்டிக்கல் காம்பனன்ட், ஹரிசான்டல் காம்பனன்ட்னு பார்க்குறோம். அப்படி தானே, வெர்டிக்கல் ஹரிசான்டல், அதாவது செங்குத்து ஆக்கக்கூறு, கிடைமட்ட ஆக்கக்கூறுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த செங்குத்து ஆக்கக்கூறு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால் அந்த சைன் தீட்டா காம்பனன்ட் வந்து ஜீரோ ஆயிடுது. அப்போ அந்த ஹரிசான்டல் காம்பனன்ட் மட்டும், ஹரிசான்டல் காம்பனன்ட் பார், இந்த ஒன்று இருக்குது. அப்போ இது வந்து ஒரு எஃப் காஸ் தீட்டான்னு சொல்கிறோம், இது ஒரு எஃப் காஸ் தீட்டா. காஸ் தீட்டா தீட்டா அவ்வளவு 45 டிகிரி. அப்போ இது ஒன்று, இது ஒன்று. அப்போ இந்த இதில் உள்ள நெட்டு வந்து எவ்வளோன்னா, எஃப் நெட்டுங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, இது ஒரு எஃப் காஸ் தீட்டா காஸ் 45 ப்ளஸ் இது ஒரு எஃப் காஸ் 45 டிகிரி. சரியா? அப்போ என்னாச்சு, 2F காஸ் 45 டிகிரின்னு போட்டுடலாமா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 × F இன்ட்டு காஸ் 45 எவ்வளவு, 1/√2. சரிதானா? அப்போ இது எப்படி போட்டலாம், எஃப் இன்ட்டு 2 ÷√2. இதை எப்படி எழுதலாம், எஃப் இன்ட்டு √2 × √2 ÷√2. அப்போ இந்த ரூட்டும் ரூட்டும் கேன்சல் ஆகிரும். அப்போ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்குது, எஃப் இன்ட்டு √2. இதுதான் எஃப் நெட்டு. இந்த ரெண்டு பேரால் உண்டானது. இங்கே ஒன்று வருது, சரிதானா? கியூ ஃபைவ்னால் உண்டாகுது. கியூ ஃபைவ் அது வந்து எவ்வளவு, அது ஒரு எஃப். சரிதானா? அது ஒரு ஃபோர்ஸ். சரிதானா? அப்போ இந்த மொத்தத்தில் இந்த ரெண்டையும் நம்ம கூட்டிட்டோம்னா எஃப் டோட்டல் கிடச்சிரும். எஃப் மொத்தம்
அல்லது டோட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு ஒரு எஃப் ப்ளஸ் ஒரு எஃப் ரூட் டூ சரிதானா போட்டலாமா போட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார் இப்போ எஃப்னா என்னதுன்னு நமக்கு தெரியும் எஃப்னா என்னது எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு க்யூ ஒன் க்யூ டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இந்த இடத்துல என்ன கேஸ் வரும் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கேபிட்டல் க்யூ இன்ட்டு ஸ்மால் க்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இதுதானா ரைட் அப்போ இங்கே போடு கே க்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கே இன்ட்டு க்யூ க்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் டூ எதெல்லாம் காமன் ஈக்குவல் டு கே கேபிட்டல் க்யூ ஸ்மால் க்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோன்னா இப்போ என்ன வந்திருக்குது ஒன் ப்ளஸ் ரூட் டூ சரிதானா ஒன் ப்ளஸ் ரூட் டூ ஆனால் அதனுடைய நெட்டு டைரக்ஷன் எப்படி இருக்குது அதை மொத்த விசையும் எந்த பக்கமாக செல்லுது இந்த பக்கம்தான் இது அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் தான் போகுது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் தான் போகுது இதுதான் நெகட்டிவ் இது வந்து பாசிட்டிவ் அதனால் இது என்ன சொல்கிறோன்னா ஐ கேப்னு போடுறோம் எஃப் டோட்டல் சரிதானா இதை வேணால் இன்னொரு ஸ்டெப் வேணால் எழுது எஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் க்யூ க்யூ சரிதானா இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் ரூட் டூ ஐ கேப் போட்டலாமா இதுதான் எஃப் தொகு பயன் விசை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த க்வெஸ்சன் எடுப்போமா அது நாலாவது ப்ராப்ளத்தை எடுத்துக்க இந்த நாலாவது ப்ராப்ளம் என்ன சொல்லுது சப்போஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு சப்போஸ் எ சார்ஜ் ப்ளஸ் க்யூ ஆன் எர்த் சர்ஃபேஸ் அண்ட் அனதர் ப்ளஸ் க்யூ சார்ஜ் இஸ் பிளேஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி மூன் ஒரு சார்ஜ் வந்து எர்த் சர்ஃபேஸில் இருக்குது இன்னொன்று வந்து மூன் சர்ஃபேஸில் இருக்குது ரெண்டுமே ப்ளஸ் க்யூ தான் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் க்யூ ரெக்யூர் டு பேலன்ஸ் த கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் ஒன்று ரெண்டாவது என்ன சொல்லணும்னா சப்போஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் த எர்த் இஸ் ஹாஃப்டு பாதியாக குறைச்சிட்றாங்க வுட் த சார்ஜ் க்யூ சேஞ்ச் க்யூ வந்து சேஞ்ச் ஆகுமா தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் க்யூ அளவுள்ள மின்னோட்டம் கொண்ட மின்துகள்கள் புவியின் பரப்பிலும் இன்னொரு ப்ளஸ் க்யூ மின்னோட்டம் கொண்ட மின்துகள் நிலவின் பரப்பிலும் வைக்கப்படுவதாக கொள்வோம் இப்போ கேள்வி புவியின் நிலவிற்கும் புவிக்கும் நிலவிற்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை ஈடு செய்ய வேண்டுமெனில் க்யூயின் மதிப்பை கணக்கிக க்யூவின் மதிப்பு எவ்வளோங்கிற கணக்கிட சொல்கிறாங்க அடுத்தாக்கில் புவியின் புவிக்கும் நிலவிற்கும் இடைப்பட்ட தொலைவு பாதியானால் க்யூயின் மதிப்பு மாறுமா இப்போ வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்க வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க இது நாலாவது ப்ராப்ளம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்க சரிதானா உனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன எம்இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மாஸ் ஆஃப் தி எர்த் புவியினுடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 5.9 × 10^24 5.9 × 10^24 கிலோகிராம் அடுத்தது வந்து மாஸ் ஆஃப் தி மூன் அதை வந்து நம்ம கேபிட்டல் எம் போடுறோம் இஸ் ஈக்குவல் டு 7.9 × 10^22 கிலோகிராம் சரிதானா ரைட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேலையை நம்ம பார்ப்போம் சரிதானா ரைட் இப்போ இதில் மூணு எர்த்து இந்த ரெண்டுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டுக்கும் இடையில் உள்ளது ஃபார் எக்ஸாம்பிள் இது தான் நம்ம இருக்கிற எர்த்து இந்த இருக்குது இந்த மூணு இது வந்து மூணு எடுத்துக்க இதனுடைய வெயிட்டு தெரியும் இதனுடைய வெயிட்டு தெரியும் இந்த ரெண்டு பேருக்கும் இடப்பட்டுள்ள டிஸ்டன்ஸு இது வந்து ஆறுன்னு சொல்கிறோம் இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளோ இருக்கும் கே இன்ட்டு
போடலாம் க்யூ ஒன் க்யூ டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படி தானே. அதை வந்து நம்ம எப்படி போட்டுடலாம், க்யூ ஸ்கொயர்னே போட்டுடலாம். ரெண்டுக்குமே சார்ஜ் வந்து ப்ளஸ் க்யூ தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால் க்யூ ஸ்கொயர்னு போட்டுடலாம். அப்புறம் அதே போல் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அது வந்து என்ன சொல்கிறோம், எஃப்ஜி அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தானே. அதை வந்து ஜி இன்ட்டு சாரி ஸ்மால் எம்இ இன்ட்டு கேபிட்டல் எம்இ எம்எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு புல்லும் ரெண்டு இழுவிசையும் ஒன்று போல் தான் இருக்கும் அப்படி தானே, அதனால் இது இந்த ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறோம். இப்போ கே இன்ட்டு க்யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம்இ எம்எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதை இதை அடிச்சிடலாம் அப்படி தானே. அடிச்சிட்டா நமக்கு வந்து க்யூ ஸ்கொயருடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும், க்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி திரும்ப திரும்ப அப்படியே வருது எம்இ எம்எம் டிவைடட் பை கே போட்டுடலாமா, கே வருதா ரைட். க்யூ ஸ்கொயருடைய வேல்யூ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணு, ஜீனுடைய வேல்யூ எவ்வளோன்னு படிச்சிருக்கிறோம். ஜீனுடைய வேல்யூ வந்து 6.6 இன்ட்டு 10 பவர் -11 எம்இன்டைய வேல்யூ 5.9 இன்ட்டு 10 பவர் 24 அடுத்தாக்கில் அதனுடைய வேல்யூ 7.9 இன்ட்டு 10 பவர் 22 டிவைடட் பை கேனுடைய வேல்யூ வந்து 9 இன்ட்டு 10 பவர் 9. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம செக்ரேட் பண்ணி கொண்டு போனோம்னா இதனுடைய ஆன்சர் வந்து எவ்வளோ வருதுன்னு பாரு. என்னுடைய ஆன்சர் வந்து 34.1 இன்ட்டு 10 பவர் 26 சரிதானா. இது வந்து க்யூ ஸ்கொயருடைய வேல்யூ. இனிமேல் க்யூவுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். க்யூவுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து 34.1 இன்ட்டு 10 பவர் 26 இது வந்து எவ்வளோ வருதுன்னு பாரு, 5.84 இன்ட்டு 13 5.84 இன்ட்டு 10 பவர் 13 இது வந்து சார்ஜ் தானே, அதனால் கூலும்ல ஆன்சர் வரும். சரி, இதான் சார்ஜ் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், இந்த சார்ஜஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது. சரி, இப்போ வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இந்த ரெண்டு பேருக்கும் இடப்பட்டில் டிஸ்டன்ஸ் ஆறுன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து பாதியாக மாற்றினா என்னாகும், ஹாஃபாக கொண்டு வந்துட்டோம்னா இஸ் தேர் எனி சேஞ்ச். ஒரு சேஞ்சும் வராது, ஒரு சேஞ்சும் நடக்காது. எப்படின்னு பாரு, இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயர்னால் கேன்சல் ஆகிட்டில்ல. இப்போ ஒருவேளை நீ ஆர் பை டூனா இங்கே வந்து ஆர் பை டூன்னு போட்டிருப்பான், இப்போ இந்த ஆர் பை டூவும் கேன்சல் ஆகிரும் அப்படி தானே. அதனால் இந்த க்யூவில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இதில் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. சரிதானா. அடுத்து வந்து ஒரு படம், ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து வரைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த படத்தை எடுத்துச்சிக்க, அந்த ஃபஸ்ட்டு படத்தை பாரு, ஒரு டேபிளில் வந்து ஒரு எண்டில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருக்கிறாங்க, அடுத்ததுல ஒரு மாஸ், அந்த மாஸை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படி தானே. இழுக்கிறாங்க மாதிரி இருக்கா இல்லையா, அதுக்கு வந்து நம்ம பாரு இந்த மாதிரி இதனுடைய ஏ இப்படி இந்த இந்த இடத்துல அது இருக்குது, இங்கே தான் ஸ்ப்ரிங் இருக்குன்னா அப்போ இந்த இந்த டைரக்ஷனை வந்து என்ன சொல்கிறோம், மைனஸ் கே எக்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறோம், க்யூ இன்ட்டு இ, அதில் வந்து க்யூ தானே கொடுத்துருக்குறாங்க ரைட். அது போக அதனுடைய வெயிட் வந்து எப்போவுமே கீழ் நோக்கி எழுதிக்கிட்டே இருக்கும். இது வந்து வெயிட் டபிள்யூஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இதுக்கு நேர் செங்குத்தாக ஆக்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம், நார்மல் செங்குத்து விசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பி, பி ப்ராப்ளத்தை பாரு, ஒரு ஒரு ஆசிலேஷன் சிம்பிள் பண்ணலாம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது. லெவன்த்தில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி.
இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அந்த படத்தை. தொட்டிலில் ஒரு பாம்பா வந்து இப்படி ஆடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி பிடிச்சி இழுத்து அம்மா கொண்டு விடுவாங்க, அப்படி தானே? அப்போ இப்படி பிடிச்சி இழுக்கும்போது எப்படி இருக்கும்? அது இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் வரும், அப்படி தானே? இங்கே தான் அந்த கொலுக்கி மாட்டியிருக்கும். இங்கே வந்து அம்மா பிடிச்சி இப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க, பாப்பாவுடைய வெயிட் வந்து கீழ் நோக்கி இழுக்குது. அது வந்து எம்ஜின்னு சொல்கிறோம். இது வந்து டென்ஷன், இது வந்து ஃபோர்ஸ். சரிதானே? அது எப்படி கொடுத்துருக்குறாங்க? இது வந்து டீன்னு சொல்கிறோம், இதை வந்து என்ன சொல்கிறோம்? கியூஇன்னு சொல்கிறோம். புரியுதா? சரி, அடுத்து வந்து ரெண்டு பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட், இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில் ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லி படம் போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்கும்? சார்ஜ் வந்து என்ன சார்ஜ்? அந்த சார்ஜ் வந்து என்ன படம் போட்டிருக்கிறாங்க? நெகட்டிவ் சார்ஜ் தானா? அப்போ மேல் நோக்கி இழுக்கிறோம், அப்படி தானே? அப்போ மேல் நோக்கி இழுக்கிறது வந்து, அது போக கீழ் நோக்கி ஒரு வெயிட் எம்ஜி இழுக்கும். மேல் நோக்கி நமக்கு வந்து என்ன சார்ஜ் இழுக்குது? கியூஇங்கிற சார்ஜ், கியூஇங்கிற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. இது வந்து சி போட்டுக்கிடலாமா? ஸோ இது வரைக்கும் அஞ்சு ப்ராப்ளம் பார்க்குறோம், நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். சரிதானே? அடுத்த ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணேன்.